இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் purplenot.com. பர்பிள் நாட் இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. நார்மலா கடைசியில கூப்பிடுறவங்க நல்லா பேசுவாங்க, சொதப்பிறவங்க வந்து கடைசியில பேச விட்டீங்க. ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் எல்லா அன்பான இயக்குநர்களுக்கும், தயாரிப்பாளர் சிவா அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கும், தனஞ்சய் சார் அவர்களுக்கும், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் இங்கே பேசும்போது சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வேறு லெவல் வேறு லெவல்னு. ஒரு சின்ன விஷயம் புரியல, ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்குறேன்றாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க முடி இன்னும் கொட்டலையே அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதாக ஒரு லெவலான்னு புரியல. எனிவேஸ், ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் மூமெண்ட் டுடே. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நல்ல டீமோட ஒரு நல்ல வெற்றிகரமான படத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தைரியமாக இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறோம். இந்த படம், ஒவ்வொரு படம் ஆஸ் அன் ஆக்டராக நான் ஒத்துக்கும்போது படத்தினுடைய எலிவேஷன் ஆஃப் மை கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் எப்பவும் பார்ப்பேன். அண்ட் மோர் தேன் தட், டோட்டாலிட்டி டோட்டாலிட்டி அதுனால் என்னுடைய கேரக்டர் மட்டும் இல்லை, டோட்டலாக ஒரு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பார்க்குறது உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த கதை நான் கேட்டப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது வந்து இட் இஸ் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர். படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின், அப்புறம் என்னுடைய ஒரு கேரக்டரு நாசர் சார் கேரக்டரு, சீதா அவங்க நடிச்சிருக்காங்க அவங்க கேரக்டர், எல்லா படத்தில் ஒரு பில்லர் மாதிரி இருந்தது. இது பெருசு இது கம்மி அப்படின்னு இல்லாமல் டைரக்டர், ஐ மீன் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் கேரக்டரைசேஷன்ஸ் வர் ஃபண்டபுலஸ். அண்ட் the screenplay of the movie, screenplay vandu unmele it was like mind blowing. Idu you know endha oru sequence kuda neenga edhirpaakka mudiyadhu, idanadukapram idu appadi yosikave mudiyadhu andha maari. Andrew had done a wonderful job and I should talk about Andrew. Enada sila nerathile nama idu oru 160 padam melachi neriya thaduva, most of the time கதை கேட்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஆனால் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். சில டைரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிடுவாங்க, நம்ம கதை கேட்டதை விட சிலது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். பட் ஆண்ட்ரியூ எனக்கு ஃபஸ்ட் டைம் சொன்ன அந்த கதை, எனக்கு ஃபுல்லாக படம் நான் பார்த்துருக்கேன், அது அப்படியே யூனோ 10 times மோர் தென் தட். அதே ப்ரெசன்டேஷன் கதை வந்து பேப்பரில் சொல்கிறது வந்து திரையில் சொல்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேரக்டர் டைரக்ஷனு. ஸோ ஹி டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் எல்லா விதத்துலேயும், ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணதுலேயும் ஹி ஹஸ் டன் அ ஃபண்டாபுலஸ் ஜாப். தேங்க்யூ ஆண்ட்ரியூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஷுட் டாக் அபவுட் த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி. யா, he is a wonderful person, very 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 humble. Antony Vijay Antony avargal, very very humble man. Idhu neenga avar pesuradha paathale ungalku therinjirukum, multi faced and multi talented, the music director, actor, producer and a human being. It was wonderful working with him. Neriya vishayangal vandu avaru konja kuda hypocritic ah irukka maattaru. அந்த கொடுக்குற ஒரு தன்மை ஜாஸ்தி இருக்கு அவருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசிக், அவர் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் எ மியூசிக் டைரக்டர், அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தராக இந்த படத்துக்கு அவர் மியூசிக் டைரக்டர் ஆக்கி அந்த அழகை பார்க்குறாரு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தட் இஸ் பெஸ்ட் இன் லைஃப். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயம் கூட ஆல் டெக்னீஷியன்ஸ் ஆர் லைக் த பில்லர்ஸ். முகேஷ் கேமரா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க.
இந்த ரொம்ப சின்ன பையன் பார்த்தா, பட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேம் கூட. இப்போ எல்லோரும் அதான் பேசினாங்க, பட் உண்மை அது தான் பேச முடியும். ஹிஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் இது நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கல, கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். பட் தட் வில் அகெயின் லைக் ஸ்பீக் மியூசிக்லேயே அவர் வந்து படத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காரு. ரொம்ப பிரமாதம் இருக்குது. ஹி வில் கோ டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அண்ட் ஆல் த பெஸ்ட் வினோத், நம்ம எடிட்டர், அவங்களாம் தே ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் படத்தினுடைய ஹீரோயின் ஆஷிமா, அவங்க கூட முதல் படம் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயந்து ஒவ்வொரு சீன் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாரையும் கேட்டு, சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்டு கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. வெரி ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் வெல்கம் டு அவர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பட் என்ன, என் கூட ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே அப்புறம் எடுக்கலை. அண்ட் இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டோனி ஒரு பொய் சொல்லிட்டாரு, அங்கே வேறு இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்தது. அந்த இன்டர்வியூஸில் சொன்னார், என்ன சார் சாங்கில் ஐ மீன் படத்தில் ஹீரோயின் இருக்குது கெமிஸ்ட்ரி, ஐயோ எனக்கு தெரியாது சார் கெமிஸ்ட்ரினா என்ன சார் அப்படின்னு சொன்னார். இப்போ பாட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது இப்படி பெரிய ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த அகெயின் சார் சொல்லிட்டு இருந்தார், டைரக்டரு ரொம்ப ஒவ்வொரு சீனுக்கே பண்ணும்போது கூட ரொம்ப தான் கேள்விக்க நான் கேட்குறேன், ரொம்ப கேள்வி கேட்குறேன்னா இப்போ இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் யாரும் எனக்கு வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனிவேஸ் இட் வாஸ் வண்டர்ஃபுல் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நல்ல படம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம். தயவுசெய்து எல்லாம் வந்து பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து நண்பர் பிரதீப் அவர்களுக்கு. ஏன்னா அவர் வந்து வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லை, இந்த தமிழ் சினிமாவிலிருந்து ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் அப்படின்ற பிஸ்னஸை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணி கொடுத்ததில் முக்கியமான பங்கு பிரதீப் அவர்களுக்கு உண்டு. அதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, ரொம்ப சின்ன படங்களுக்கு நிறைய படங்களை ஹிந்தியில் ப்ரொமோட் பண்ணி கொடுத்து அவரே வாங்கி வாங்க வச்சு இப்படி ஏராளமான பேருக்கு ஏராளமான உதவிகள் செஞ்சுருக்காரு. இன்றைக்கி வந்து அவரால் பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறையா சின்ன படங்கள் ஹிந்தி வித்தனாலேயே மட்டுமே ரிலீஸ் ஆக முடியும் சூழ்நிலைக்கு இன்றைக்கி பிரதீப் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் உள்ள வெரி சாஃப்ட் மேன். அவர் வந்து டைரெக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுவார்னு எங்கள் எதிர்பார்க்கல, பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார். முதல் படமே அவருக்கு நல்லா வந்திருக்குல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒரு பெரிய வெல்விஷராக அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றின்னு என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவர் வாழ்த்துக்கிறேன். முதல்ல ஆண்ட்ரூ லூயிஸ் அவரை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. டெஃபரெண்ட்டாக வந்து அந்த லீலை படம் உண்மையாக சார் சொன்ன மாதிரி நான் அந்த படம் பார்த்துருக்கேன். நான் சதீஷ் என்னோடய ஃப்ரெண்டு, மியூசிக் டைரக்டர், அதனால் அந்த படம் பார்த்தேன். அந்த சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக. அது இது ஒரு அன்றைக்கி ஒரு ராங் கிளைமேட்டில் ரிலீஸ் பண்ணதாக தான் நினைக்கிறேன் நான் அந்த படத்தை. அதனால் நிச்சயமாக அந்த படத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஆனால் அதை அவர் சொன்ன அந்த படத்தில் இப்போ பார்த்தாங்கன்னா அந்த படம் இப்போ பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். அடுத்தாக என்னுடைய முக்கியமான நம்முடைய கதை நாயகன் விஜய் ஆண்டனி அவர்கள். அவர் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிகர். சினிமாவில் நான் பார்த்த என்னோடய அனுபவத்துலேருந்து 36 வருடங்களில் பார்த்ததில் ரொம்ப வித்தியாசமான நடிகர். என்னென்னா, ஒரு கதை சொல்லி இதை பட்ஜெட் சொன்னோடனே சரி இவ்வளோ செலவாக இப்படியாகலாம் சொன்னால் அவருடைய பார்ட் என்னங்கிறத முதல்ல அவர் எடுத்து வச்சுருவார். சார் எனக்கு அசிஸ்டன்ஸ்லாம் வேணாம் சார், நான் தனியாக வந்துடுறேன் சார். எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் வேணாம் சார், நான் எக்கனாமிலேயே வந்துடுறேன் சார், நான் உங்களோடவே தங்கிக்கிறேன். இப்போ கல்கட்டாவில் ஷூட் பண்ணிங்கன்னா அப்படி பிளாட்ஃபார்மில் ஒரு ஓரமாக அவருக்கு வந்துக்கு வர, தனியாக சேர் போட்டால் கூட வேணும், சேர்லாம் தூக்கி தரேன் இப்படி ஓரமாக்கு வந்துக்கிற மாதிரி, அப்படி அந்த மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த்தாக, இதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடாக பழகின ஒரு யூனிட்டோட ஜெல்லான ஒரு ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் நான் பார்க்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு சில கம்ஃபர்ட் தேவைப்படும், பட் அதெல்லாம் ஒரு வேணாம்பார். அந்த மாதிரியே வந்து ஒரு மிக மிக எளிமையானவர். சரி இவ்வளோ குழந்தை மாதிரி இருக்காரு, ஒரு கொலைகாரன் ஒரு படத்தை வச்சுருக்காரன்னு பார்த்தேன் நான். ஆனால் அந்த சாங்கில் கொடுத்த முத்தத்தை பார்த்து அது குழந்தை வடிவில் ஒரு கொலைகாரன் போல் இருக்கு இவர். ஆனால் கண்டிப்பாக தனஞ்சயன் சார், நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கலாம், அவர் எத்தனை மொத்தம் கொடுத்தாருன்னு யாராக கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொன்னால் இவ்வளோ ப்ரைஸ்னு ஒன்று சொல்லலாம். ஒரு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணலாம் டெஃபினட்டாக. அந்த வகையில் டெஃபினட்டாக விஜயாண்டனி ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ரொம்ப கோஆப்ரேட்டிவ்,
ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு 7-8 படம் அவரே எடுத்துட்டதால் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் கஷ்டம் அவருக்கு தெரியுது. அதனால் எந்த இடத்துலையும் அவரால் எந்த ஒரு சின்னோண்டு பிரச்சனை கூட வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக இருப்பார். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவார். சாப்பாடு கூட அவரே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள்லாம் ஒரு சின்ன சிஸ்டம் பண்ணோம். ஒரு பஃபே மாதிரி சாப்பிட்டு அவங்களே பிளேட் கழுவி வச்சிடணும்னு ஒரு சிஸ்டம் பண்ணி ஒரு ஃபுட்டு செட் பண்ணோம். அதே மாதிரி அவரும் சாப்பிட்டு ஒரு பிளேட் கழுவி வச்சுட்டு போட்டு வந்தாரில்ல. உரம் அவ்வளோ ஒரு சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக இருந்தார். ஸோ அவருடைய படம் வந்து வெற்றி அடையணுன்றதில் வந்து எனக்கு ஒரு பொதுவாக ஆசையும் உண்டு, ஒரு சுயநலம் உண்டு, அடுத்து நம்ம பின்னாடி வர்றோமே அப்படின்ட்டு. அதே போல் அந்த படத்தை ஓரளவு சில பார்க்கக்கூடிய சில வாய்ப்புகளும் கிடைச்சிது எனக்கு. டெஃபினட்டாக வந்து அது வந்து இந்த படம் வந்து விஜய் ஆண்டனி மைல் சொல்ல விஜய் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் அவருடைய மிகப்பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு மைல் ஸ்டோன் பிக்சர் அந்த படம். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அந்த படம். இது வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது ட்ரீட். இது வந்து டெஃபினட்டாக வந்து சில படங்கள் பார்த்தோன்னே இப்போ இருமுதிரை பார்க்கும்போது எப்படி ஒரு புது ட்ரீட்டாக ஒன்று தெரிஞ்சதோ அந்த மாதிரி இது வந்து டோட்டலாக புது ட்ரீட். அது டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் பெரிய பலமாக இருக்கும். விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு நடிகர்கள் ஜெயித்து வருவது தயாரிப்பாளர்களுக்கு நல்லது, தயாரிப்பாளர் சமூகத்துக்கு நல்லது. அந்த வகையில் அந்த அப்படி ஒரு சுயநலத்திலையும் அந்த படத்தோட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயம் வெற்றி பெறும், அதை மாற்றமே இல்லாத அளவுக்கு மிக சிறப்பாக வந்திருக்கு. எல்லா விதத்திலையும் மிக சிறப்பாக வந்திருக்கு அந்த படம். அது முக்கியமாக நம்ம தனஞ்சயன் சார் கையில் கிடச்சிருக்கு. ப்ரமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் அவருக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை, அவர் சினிமாவிலேயே டாக்டரேட் பண்ணியிருக்காரு. அதனால் நீ அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் டாக்டரேட்னு தனியாக ஒன்று பண்ணணும். அவர் அந்தளவுக்கு அதனோட இன்வால்மெண்ட்டுக்கும் அந்த பேஷன் சினிமா மேலே இருக்கிற அந்த ரசனை அதில் வந்து அவருக்கு நிகர் அவரே தான். அதனால் டெஃபினட்டாக அவரு கைக்கு பணம் போனதில் ரொம்ப சந்தோஷம். அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் அந்த படத்தை. ரொம்ப முக்கியமாக அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தா அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பெரிய மரியாதை அவர் மேலே உண்டு. பிடிக்கும்னா நம்ம தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகின் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அதுக்கு உங்களுக்கு தெரியும், ஒருத்தர கூப்பிட்டா வர்றது வராது இதுவே பெரிய விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ் நடிக்க வரும்போது அவருக்கு எவ்வளோ தமிழ் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் இப்படி அவர் தமிழ் பழகினார், அந்த தமிழ் மொழி மேலே எவ்வளோ இன்வால்மெண்ட் காமிச்சார், நமக்கு லைஃப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு லைஃபை கொடுத்துருக்குற அந்த தமிழ் லாங்குவேஜுக்கு என்ன மரியாதை கொடுக்குன்னு அவருக்கு தெரிஞ்சது, அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டாரு, எழுத தெரிஞ்சது. கலைஞர்களுக்கு தன் சொந்த கையால் தமிழில் ஒரு கவிதை எழுதி அந்த மேடையில் வந்து வாசித்தார் அவர். தலைவர் கலைஞர் அவர்கள் அவ்வளோ பாராட்டினார் அவரை. அது கூட அந்த பேப்பரை வாங்கிட்டு சொல்லணும் கூட அவர் சண்முகன் அவர் சொன்னார். அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு நமக்கு கொடுத்த மொழிக்கு அவர் கொடுத்த மரியாதை, இந்த தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்த மரியாதை அது. அந்த நாளிலிருந்து அவர் மேலே என்னுடைய அவருக்கு அவர் மேலே அப்படி அண்ணாந்து பார்க்க ஆரம்பித்தேன் அவரை. அதுக்கப்புறம் வந்து இரும்புத்தறை, அதை நான் திருப்பி ஒரு லெஜண்ட் அப்படின்னு மறுபடியும் வந்து ப்ரூஃப் பண்ணார். அதை தான் மெசேஜ் போட்டேன் அவருக்கு. அதனால் உங்களுக்கு இது ஒரு இரும்புத்திரை இல்லை சார், 2 இரும்புத்திரை இந்த குலகாரன் படம். அந்த கொடுத்த புகழை விட இருமடங்கு புகழை இந்த குலகாரன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அம்மர் உங்களுடைய பப்ளிசிட்டிக்கு வரதை பற்றி சொன்னாங்க. பப்ளிசிட்டிக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு வர வேண்டியது ஒரு ஆர்டிஸ்டோட டியூட்டி. அது வர்றதையே பெருமையாக பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. இது டெஃபினட்டாக வந்து வேறு எந்த ஸ்டேட்லேயும் இல்லை. பர்டிகுலராக நார்த் இந்தியாவில் வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஊர்வராக போய் பெரிய பெரிய ஹீரோலாம் டான்ஸ் ஆடியெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ப்ரொமோஷனுக்கு வராரா அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய விஷயமா அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இது ஓல்ட் இஸ் கோல்ட். அவருக்கு தெரியும் இந்த சினிமா மேக்கிங் கஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் எல்லாம் அவருக்கு தெரியும். நிச்சயமாக எல்லோரும் வரணும். இந்த மாதிரி ஒரு சீனியர்ஸ் இந்த மாதிரி கோல்டன் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அதனால் அது வராமல் இருக்கிறதுன்றதே இனிமேல் இந்த சினிமாவில் இருக்கக்கூடாதுன்றது ஒரு நடைமுறை விரைவில் கொண்டு வர வேண்டும் என்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அதுவே அர்ஜுன் சார், இந்த மாதிரி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இந்த மாதிரி ரோல்ஸ் புரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இனிமேல் வந்து ஒரு சிங்கிள் ஹீரோ ஹீரோ தான் ஹீரோயிசம் பார்த்து பார்த்து முடிஞ்சாச்சு. நம்மளும் மற்ற லாங்குவேஜ் ஹிந்தி படங்கள் வர மல்டிபிள் ஹீரோ டபுள் ஹீரோ ட்ரிபிள் ஹீரோன்லாம் பண்ணோம்னா நிறைய விதவிதமான கதைகளை கொடுக்க இயக்குநர்களால் முடியும். அந்த கோஆப்ரேஷனை நீங்கள் ஆரம்பித்து வச்சது அந்த கலாச்சாரத்தை நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க இரும்புத்திரையில். அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய படத்தில் விஜய் ஆண்டனி அருண் விஜயன் சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரி நிறையா நடக்கும். எல்லா ஹீரோக்களும் சேர்ந்து படம் பண்ணும்போது நிறைய புது புது கதைக்களங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவில் எங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் அந்த படத்தினுடைய மீதி டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் இங்கே வாழ்த்து வந்துடுற எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. பிரதீப் அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்கணும். அவருக்கு வந்து தொடர்ந்து அவர்கள் படம் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி உள்ள நல்ல மனசுள்ளவங்க நிறைய படம் எடுத்தால் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் தயாரிக்கணும்னு உங்களை வாழ்த்தி இந்த பாவரம் இந்த படம் மாபெரும் வெற்றியிட வேண்டும் என்று மொத்த யூனிட்டுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். பர்டிகுலராக மியூசிக் டைரக்டர் அண்ட் அகைன் டைரக்டர் அந்த ஹீரோயின் வரவிடி. தேங்க்யூ ஸோ மச்.